नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ओम आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः। पोन वार सत्संगत्तिल श्रीरामचंद्र स्वामी लक्ष्मणन सीधा देवी रामायणத்துடைய 70% ஆஃப் த கதை முடிஞ்சிருக்கு। ஸ்ரீராமருக்கு வந்து லக்ஷ்மணன் உபதேசம் செய்யக்கூடியதான ஒரு நிலை இப்போ। ராமருக்கு சீதை கைவிட்டு போனதும் உடனடியாகவே என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சுட்டார். சீதாதேவியை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவருக்கு மனசில்லை. ரெண்டு, தேவி வந்து அவருக்கு இருக்கிற மெயின் பயம் என்னன்னா, சீதா எப்படியும் ராவணன் சொல்றது கேட்டு இருக்க போறதில்லை, அது நிச்சயம். சொன்னதை கேட்காதவாள் ராவணனுக்கு ஒரே வழியாக தான் பனிஷ்மெண்ட் பண்ண தெரியும், கொண்டுடுவாங்க. இது வந்து ராவணனுடைய பெரிய ட்ராபேக். அதனால் ராவணருக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏதாவது ஆபத்து நடந்துடக்கூடாது. மற்றபடி சீதாவதை வந்து ராவணன் சொல்றதை கேட்டுட்டு அவாவுடைய அப்படி இருந்துப்பாங்கிறதா நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதாங்க ஒரு பெரிய பயம். இதனாலேயே ராமரை வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கையில் இருந்ததான் ராஜ்யம் போய்விட்டது, காய் வேஷ்டியை உடுத்துட்டு காட்டில் அலைய ஒன்று நிலைமை வந்து கொடுத்து நம்ம ராஜ போகங்களை சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு இங்கே காய்கனிகை சாப்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அரண்மனையில் வாழ வேண்டியா வந்து சின்ன பர்ணசாலையில் உட்காந்துருக்கோம். அத்தனையும் தியாகம் பண்ணி விட்டோம் நம்ம வாழ்க்கையில். இருந்தும் இந்த ஆண்டவனுக்கு ஏன்டா நம்ம வேரில் இவ்வளோ இரக்கம் இல்லாமல் போயிடுதோ அப்படிங்கிற ஒரு மனிதனாக பிறந்து மனிதனுடைய அவதாரத்தில் இருக்கிறதான் தெய்வம். அதனால் ஒரு மனிதனாட்டமாக தான் பிஹேவ் பண்ண முடியும் பகவானால். ஒரு மனிதன் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறான், இல்லைன்னா ஒரு பிரச்சனைன்னு வர நேர நேரத்தில் மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கிறதான ஒரு நிலைமை, இதைத்தான் இந்த இடத்த ரொம்ப ஓங்கி சொல்லுறது. பகவானுடைய அவதாரமாக இருந்து கூட தன்னோட மனைவி கண் கைவிட்டு போய்விட்டால் தன்னால் காப்பாற்ற முடியலேங்கிறதான ஒரு வருத்தத்தில் கையிலிருந்து போனதான அத்தனை நஷ்டத்தையும் பற்றி பேசிகிட்டே பேசிகிட்டே ஒன்றிந்து தூக்கம் இல்லாமல் இப்படியே பெனாத்தி உட்காந்துக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் சொல்கிறார், மனதை அமைதிப்படுத்தி நிதானமாக நடந்த விஷயங்கள் நினைச்சு பாருங்கோ. ரகு என்றதான ஒரு மகா சக்கரவர்த்தி, ஒரே ரதம், அவருக்கு எந்த விதமான துணையும் இல்லை யாருமே, ஒரே ஒரு ரதத்தில் உட்கார்ந்து இந்த பூலோகத்தையே ஜெயித்தவர், அப்பேற்பட்டதான ரகு வம்சத்தில் பிறந்ததான நீங்கள் இப்படி அழலாமா, உங்கள் கையில் இருக்கிறதான ராமபாணம் இந்த பிரம்மாண்டத்தையே புசுக்கக்கூடியதான தகுதி இருக்கு, அப்படி இருக்கிறதான ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருந்து ஏன் இந்த மாதிரி கதறீங்க. அது மட்டும் இல்லை, மனசை ரொம்ப திடமாக தைரியமாக வச்சுக்கணும். மனிதனுக்கு நல்ல காலம் வர நேரத்திலையும் தீய காலம் வர நேரத்திலையும் தன்னுடைய மனதை எவனொருவன் கட்டியாக பிடிச்சுக்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ரொம்ப நல்ல காலமாக இருக்கு, அந்நேரத்திலையும் மனத்தை கைவிட்டு எப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரியே ரொம்ப சங்கடமான துக்கமான நேரங்கள்லையும் எல்லாத்தையுமே இருந்து அப்படியே நம்ம வந்து ரொம்ப டவுனாகிடக்கூடாது. மனசை தெரிஞ்சவனுக்குத்தான் வாழ்க்கையில் மனுஷனாக வாழ முடியும். இது மனு மகர்ஷியினுடைய தத்துவம். இந்த மனு மகர்ஷியும் இதே வம்சத்தை பிறந்தவர் தான். ஆகையினால மனசை கைவிடாமல் தைரியமாக இருங்கோ. கஷ்டகாலம் ஒரு நாளைக்கும் எப்போ ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சுகத்துக்கு அப்புறம் ஒரு துக்கம் வருது, ஒரு துக்கத்துக்கு அப்புறம் சுகம் வந்தே ஆக வேண்டும், இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார் லக்ஷ்மணன், இந்திரன் சுகத்தில் மட்டுமே வாழ வேண்டியவர், சதா சரவணேரும் சுகத்தை மட்டும்தான் அவருக்கு கொடுத்துருக்கு. அந்த இந்திரன் மனித உடம்பில் மனமாக இருக்கிறார், நம்மளுடைய மனசு தான் இந்திரன். மனசு எப்பாவது துக்கமாக இருக்குன்னு எதிர்பார்க்குமோ, எல்லா நேரமும் சுகமாக இருக்கன்னு எதிர்பார்க்கும். அதனால இந்திரன் எப்பவுமே சுகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெண்டு, சுகம் எப்படி கிடைக்கும், எல்லா விதமான கம்ஃபர்ட்னு கொடுத்தா சுகம் கிடைக்குமா, மனசுக்கு சுகம் கிடைச்சா தான் அது ஒரிஜினல் சுகமாகிறது, மனசுக்கு கிடைக்காத சுகம் அல்ப சுகமாயிடும். அதுதான்
தர்ம தத்துவத்தை பத்தி கிளியராக சொல்றார் இந்த இடத்துல. அதனால அப்பேற்பட்டதான இந்திரன் சுகமாகவே இருக்க வேண்டியவர், எல்லாத்தையும் கண் கையிடமிருந்து விட்டு போய் அங்கிருந்து ஓடி ஒரு தாமரை பூவுக்குள்ளவே ஒளிஞ்சு உட்காந்துருக்க நிலைமை வந்து விடுத்து. அதன் பிறகு என்னாச்சு, நகுஷனை எல்லாருமா சேர்ந்து மகாராஜாவாக்கி இந்திரனாக்கி விட்டான். இந்திரனுக்கு தன்னுடைய பதவி போய்விட்டது. நகுஷன் எல்லாமோ பண்ணி சௌக்கியமாக என்னெல்லாமோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் கஷ்டகாலங்கிறது ஒன்று வந்தது. வந்த நேரத்தில் அகஸ்தியருடைய சாபம் கிடைக்க வேண்டிய நிலைமை வந்தது. பெரும்பாம்பாக போய் இந்த வனத்துக்குள்ளே வாழ வேண்டிய யோகம். சாதாரணமாக மனுஷர்கள்லாம் பார்த்தா ஓடிடுவா பாம்பை பார்த்தா. அந்தளவுக்கு உன்னை பார்த்தா பயந்து ஓடுற அளவுக்கு ஜனங்களால் வெறுக்கப்பட்டவனான ஒரு ஜீவியாக வாழவன் நிலைமை வந்தது. திருப்பியும் இந்திரன் பதவிக்கு வந்து விட்டார். அதை மாதிரியே நமக்கு இன்னைக்கு வனவாசம் என்றால் நாளைக்கு திருப்பியும் அரண்மனை வாசம் வரத்தான் செய்யும். ரெண்டு, நம் கைவிட்டு போனதான சீதாதேவி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு இருக்கிறதான ஒரு நம்பிக்கை. அதனால் அண்ணா நீங்கள் தயவு செஞ்சு நம்புங்கோ, எந்த விதமான கவலை நமக்கு வராது. இருக்கிற கவலை இந்த அளவுக்கு தானே வந்திருக்குன்னு சமாதானமாக இருந்தோமானா ரொம்ப சௌக்கியமாக இருப்போம். இதை விட எவ்வளோ இல்லாமல் கஷ்டம் இருக்கிறவா இருக்குவா இல்லையா? நம்ம சபரியை பார்த்தோமே, எவ்வளோ அழகாக சௌமியமாக இருக்கிறதான ஒரு ஒரு மகர்ஷி பத்னி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து வாழ்ந்து பகவானே உனக்காக இவ்வளோ நாளாக இந்த காட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மாதிரி பெரிய 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 மகான்கள் எல்லாம் எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, அதனால் இது ஒன்றுமே கிடையாது, தைரியமாக இருங்கோ நீங்கள் அப்படின்னா. என்னைக்கானாலும் நாம் போய் ஜெயிக்கத்தான் போகிறோம் இந்த விஷயத்தில். ரெண்டு, உங்களுடைய அனுகிரகம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நான் தனியாகவே போய் ராவண நிகிரகம் பண்ணி சீதாமாவை நான் கூட்டின்னு வந்து விடுவேன். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நம்மளால் முடியலை அப்படின்னா நமக்கு தான் பெரிய பந்துலாபம் கிடச்சிருக்கேன், சுக்ரீவனுடைய படைகள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் நமக்கு யுத்தம் பண்ணலாம். அதுவும் முடியலை அப்படின்னா பரதனுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், பரதன் அங்கிருந்து வருவார், சத்ருக்னன் வருவார். அதை தவிர்த்து இவ யாருமே பத்தலை அப்படின்னா ஜனக மகாராஜா கிட்ட கூட கேட்கலாமே, அவரோட பொண்ணு தானே உட்காண்டிருக்கா. அதனால் நீங்கள் கவலை வேண்டாம், நம்ம எப்படியும் இந்த போரில் வின் பண்ணி சீதாதேவியை நாம் மீண்டெடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிறது எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது. எந்த விதமான கவலையும் தேவையில்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமா இப்படி பேசிட்டு இரவு பகலாக உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காளே தவிர ஒன்றும் மூவ் பண்ண மாட்டேங்கிறது. ராமர் ஆல்சோ கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், சுக்ரீவன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இப்போ ஆள் அட்ரஸே இல்லை அப்படின்னு. அவருக்கு ராஜ்யம் கிடைச்சாச்சு, சௌக்கியமாக இருக்க ஆரம்பித்தார். நம்ம காரே முட்டு, இது இப்போ எங்கே போய் நிற்க போகிறது தெரியாது எனக்கு அப்படின்னு. ஸோ அவசரம் இப்படி இவங்க ஒருத்தர் கொடுத்த பேசினிருக்க நேரத்தில் நாரத மகர்ஷி வந்து இறங்குறார். சாத்விகர் பரம கல்யாண பாகவதர், எல்லாரும் சௌக்கியமாக இருக்குன்னு எதிர்பார்க்கறதான ஒரே ஜீவர் நாரதர். கஸ்தூரி திலகம் போட்டுண்டு மகதி என்றதான வீணையை கையில் வச்சுட்டு வாடாத புஷ்ப மாலையை போட்டுன்னு வந்து நிற்கிறார் ராமலட்சுமணன் முன்னாடி. சௌக்கியமாக இருங்க குழந்தைகளா, சுவாமியின் சௌக்கியத்தை பற்றி பேச்சே எடுக்காது இந்த இடத்துல, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் அண்ணாவுக்கு இதெல்லாமே சொல்லி பார்த்தேன், ஒன்றும் போகிற மாதிரி தெரியலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். அதனால என்ன நான் சொல்லி திருத்துறேன்னு எப்படி ராமலட்சுமி ரெண்டு பேருமா இருந்து மகர்ஷியை வந்து வாங்கோ வாங்கோ சுவாகதம் இதாக இந்த மாசம் சொல்லி உட்காத்துறான். அவள் பீடத்தில் உட்காந்துட்டு நார் சொல்கிறார், நான் உட்கார மாட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு. நான் பிரார்த்தனை பண்ணக்கூடிய சுவாமி இருந்தாலும் ஜனங்களுக்கு புரியும்படியான அளவுக்கு நாம் நடந்துக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் கொடுத்த ஆசனத்தில் உட்கார அப்படின்னு அவர் கொடுத்ததான ஆசனத்தில் உட்காருறார். சொல்லற விஷயங்கள் எல்லாம் நாரத மகர்ஷி இப்படியெல்லாம் நடந்தே சொல்லி கவலைப்பட வேண்டாம் பிராமா, நீ வந்து மகான், மகாவிஷ்ணுவோடைய அம்சம், ராமராக பிறந்திருக்காய், இது ஒரு அவதாரம் என்னுடையது, தேவாக்களுடைய ஆசைக்கேற்றபடி தேவாக்கள் விரும்பினபடி நீ வந்து மனிதனாக அவதாரம் பண்ணி இந்த ராவணன் என்றதான அரக்கனை, கொடிய அரக்கனை வந்து நிர்தயம் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக எடுத்ததான அவதாரம் இது. அதனால் கவலை விட்டு தைரியமாக இருக்கலாம் உனக்கு. ரெண்டு,
சீதாதேவிக்கு ஒண்ணும் ஆயிட்டில்லை. நான் இப்ப லங்காவில போய் சீதா அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னாரு. ஆஹ், இனிமே சொல்லுங்க இன்ட்ரெஸ்டா இருக்கு கதை அப்படின்னா, சௌக்கியமாக இருக்காளா என்னுடைய சீதா அப்படின்னு. உங்க சீதாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சீதாதேவிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது, அதனால அந்த கவலையை விட்டுடு. ரெண்டு, சாதாரணமாக ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரேர். அப்பேறப்பட்டதான இந்திரன் காமதேவு அனுபவிச்சிருக்கார். காமதேனுவனுடைய ஒரு டம்ளர் பால் குடிச்சு விட்டாரானா உடம்பு வந்து க்ஷீணம் இல்லாமல் இருக்கும், பசி தாகம் தய ஒன்றும் வராது, ரோகம் வராது, பசிங்கிறது இருக்காது, காம ஆசக்திகள் எதுவுமே இருக்காது, அப்படியே இருந்துருக்கும் உடம்பு, ஜராநர வராது, சௌக்கியமாக இருந்துருக்க முடியும் சுகமாக. அப்பேற்பட்டதான காமதேனுவை இந்திரன் அனுப்பி வச்சிருக்காரப்பா. மற்ற வாரம் கூட அனுப்புறது விஷயம் வேற, இந்திரனே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா இந்திரன் சாதாரணமாக எல்லாருடைய தபசை கெடுப்பாரே தவிர உபகாரம் பண்ணுறது ரொம்ப ரேர். இங்கே இந்திரனே வந்து காமதேனு அனுப்பி இந்த க்ஷீரத்தை சீதாதேவிக்கு குடிக்க கொடுத்துருக்கார். அதனால் இனிமே டயத்துக்கு சாப்பாடு போகிறதா அப்படிலாம் கவலைப்படவே வேண்டாம், நீ தைரியமாக இருக்கலாம். மனசுக்கு ரொம்ப குளிர்மையாக இருக்கு, நானே இப்போ சாப்பிட்டா மாதிரி தான் எனக்கு இருக்குது இந்த காதில் கேட்குறத. நீ சொல்லுங்கோ அந்த கதையை அங்கே நிற்கிட்டு நான் வந்த காரியம் வேற, சீதா பற்றி சொல்ல வரல. இப்போ மனக்கவலை போவதற்கு என்ன மார்க்கம்ங்கிறது தான் நான் எடுத்து சொல்ல வந்திருக்கேன். நீ வந்து சாதாரண ஒரு மனித நாட்டமாக அழாத, நாலு பேர் பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். மகாவிஷ்ணு தீரயோத்தாவாக இருக்கிறவர், அரக்கருக்கு ஜென்ம வேரியாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டதான மகாவிஷ்ணு வந்துட்டு மனிதனாக அவதாரம் எடுத்து அழுது நடந்தார் அப்படின்னா வருங்காலம் எல்லாம் இந்த மாதிரி கதையில சொல்லி சிரிப்பா எல்லாரும். அதனால அதை விடு, நீ வந்து விஷ்ணுனுடைய அம்சம், உன் பக்கத்தில் இருக்கிறதான் லக்ஷ்மணன், ஆதிசேஷனுடைய அம்சம். ரெண்டு, சீதாதேவி சாதாரணமா ஜனகராஜனுடைய புத்திரி நினைச்சுக்காத, அயோனிஜியாக இருக்கக்கூடியவள், யோனி மார்க்கம் பிறக்காதவள், பூமி புத்திரியாக பிறந்தவள். ரெண்டு, இந்த சீதாதேவி என்பவள் இதனுடைய முன்னாடுத்த ஜென்மாவில் ஒரு ரிஷி கன்னிகையாக இருந்தாள், சுவாமினியாக இருந்தாள், சந்நியாசினியாக இருந்தாள். அவள் வந்து இந்த சாதாரணமான வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்க்கையை ரினவுன்ஸ் பண்ணி சந்நியாசம் பண்ணி தியாகம் பண்ணி சதா பகவத் தியானத்திலே உட்காந்து இறைவனிடம் ஐக்கியமாகணுங்கிறதான எண்ணத்தில் எல்லாத்தையும் உதறி தள்ளி ஒரு வனத்துக்குள்ள போய் உட்காந்து விட்டார். அந்த தேவியினுடைய தபஸினால பயங்கரமான ஒரு சக்தி உருவானது. திஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆரா. நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, அத்தனை பேருக்கும் நம்ம பகவத் தியானம் தியானம் பண்ணிட்டு வந்தா ஜாஸ்தி இருக்கும். அது நம்ம ரொம்ப டயர்டாயிட்டு இந்த மெட்டீரியல் லைஃப்பில் ரொம்ப வேறு டயர் ஆகிடுத்துன்னா நம்மளுடைய ஆரா கம்மியாயிட்டே வரும். எங்கேயும் போகல, அதில் வந்து படலம்னு பேர், அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு உற்பத்தி ஆகிறது. அது என்ன ஆகும்னா உள்ளிருக்கிறதான சக்தியை வெளியில் காட்ட விடாது. அப்படி அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணும்போது நம்ம மெடிடேட் பண்ணிட்டு திருப்பி கிடைக்குமே. ஒரு கிளாஸில் நிறைய தூசி வருது, அந்த தூசியை நீங்கள் ஒரு தொடச்சி விட்டேன்னா கேன் சி த கிளாஸ் பர்ஃபெக்டாக க்ளீனாக. அதே மாதிரி தான் ஆன்மீக கர்மாவனால இதெல்லாம் க்ளீனிங் பண்ணலாம். இந்த அத்தனை பூஜை பண்ணுறது எதுக்காக, இட்ஸ் கிளென்சிங். ஏன்னா நாம் இன்னியும் ஒரிஜினலான இறைவனை நான் பார்க்க நம்ம ட்ரை பண்ணுறதில்லை. அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா ராமன் தான் இறைவன். நாம் உடம்பையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உடம்பு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உடம்புனால பூஜை பண்ண முடியாதா, உடம்புனால சாப்பிட முடியாதா, இப்படியே இதிலே இருந்துட்டு இருக்கோம். நாம் கொஞ்சம் மானசிகமாக ட்ரை பண்ணி பார்க்கணும், மனசுக்குள்ளிருந்து எல்லாத்தையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இந்த உலகம் சாஸ்வதமா, இந்த உலகத்தில் இது மாதிரி எத்தனை பேர் நம்ம வந்து போயிருப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒவ்வொரு ப்ளஸ் மைனஸ்லேயும் நம்ம கூட யாரெல்லாம் சுகமாக இருந்தாங்க, யாரெல்லாம் துக்கப்பட்டிருக்கா. எக்ஸாமினேஷன் ஃபெயில் நன்னாச்சு, எனக்கு அன்றைக்கே தெரியும் படிக்காமல் இப்படி அப்படி நடந்தால் ஓட்டு போ. யார் நல்ல வார்த்தை சொல்லலை, கண்ணா பரவாயில்ல என்னடா எக்ஸாம் நாலு பேர் தேர்ந்து மார்க் போடுறது தானே, பகவான் ஒன்று எக்ஸாமையாக பார்த்துட்டு இருப்பார். பூந்தானம் என்ன எஸ்எஸ்சி எழுதி சிஏ எழுதிட்டு அவர் மேலே போனார், பிரகலாதன் என்ன பிஹெச்டியாக பண்ணார். நீ கவலை விடு,
உதர நிமித்தம் பகுகிருத வேஷம். வயதை ரொப்பறதுக்கு மெட்டீரியல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு தான் மெட்டீரியல் எஜுகேஷன். ஆன்மீக எஜுகேஷன் எதுக்கு? ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த தேவையில்லாத ஜென்மா வந்து போயிருந்துருக்கே, அதை இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆன்மீக விசாரம். கதன விசாரம் நாகம் ஜானே ஜானகீரமா. உள்ள நம்ம உட்கார்ந்து 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி எழுப்புறது தான், இந்த திகட்டின்னு வர்றது தான் ஆத்ம ஜானம். அதில் தான் நமக்கு ஆரா கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய பிரம்மசக்தி. பகவானுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பிரபா மண்டலம் இருக்குது அப்படின்னா, பகவான் அவ்வளோ நாளாக உட்கார் தபஸ் பண்ணி உண்டாக்கி வச்சுருந்தான ஒரு கிரெடிட் பேலன்ஸ். அது நிறைய பணம் போடுறதுனா பேங்கார் என்ன பண்ணுவார்? வாயா வாயா இதில் கூப்பிடுவார். பணம் எடுக்க போகிறவனுக்கு என்ன பண்ணுவார்? இங்கே இருங்க நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு. ஸோ கிரெடிட் இருந்தால் எப்போவுமே எல்லாரும் மதிக்கிறார்கள். நல்லா படித்த பையன் பாப்பா உட்கார், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள் இருக்கு. படிக்காத பயன் வந்தா இவங்களோட பேச்சே வச்சுக்க வேண்டாம், சரி வராது. மெட்டீரியல் லைஃப்ல எப்படியோ அதே தான் ஆன்மீக லைஃப்லையும். அதனால மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாக வந்த நீ, சீதாதேவி என்பவள் வந்து இந்த ஜானகி ஒரு சாதாரண மனுஷஸ்திரீ நினைச்சதாது. ரிஷிகன்னிகையாக போன ஜென்மாவில் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ராவணன் வாஸ் டூயிங் ஹிஸ் பேட்ரோலிங் ஆஸ் யூஷுவல். இரவு நேரத்தில் தான் அரக்கர்கள் சஞ்சாரம் செய்வார்கள். ராத்திரி நேரத்தில், ராத்திரி நேரத்தில் ராட்சசனுக்கு சக்தி ஜாஸ்தி. பகல் நேரத்தில் மனிதனுக்கு சக்தி ஜாஸ்தி. இரவு நேரத்தில் வன்னியங்கள் மிருகங்கள் இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் சக்தி ஜாஸ்தி. டே டைமில் அவங்களுக்கு எல்லாருமே தான் சக்தி கம்மி. புலி மனிதனை பயந்தோடும் காலை நேரத்தில், நைட்டு பார்த்தாங்கன்னா விடமாட்டார். அத்தனை மிருகங்கள் அப்படிதான், ராத்திரி சக்தி ஜாஸ்தி அவங்களுக்கு. அதனால இந்த தபஸ்வினியாக இருக்கிறவளை வந்து ராவணன் பார்த்து விட்டார். பெரிய ஒரு ஜோதி ரூபம் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கு, இங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு தலையட்டி பார்த்தார். அழகான ஒரு பெண், ரொம்ப பவ்யமாக சுகாசனத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த தியானத்தை பார்த்ததும் அப்படியே இறங்கிட்டான் ராவணன். சுவாமினி தாசன் நமஸ்காரம் பண்ணுறேன், தேவசேனோட நமஸ்காரத்தை சுவீகாரியா, கண்ணையே திறக்கலே. திருப்பியும் கூப்பிட்டான் தட்டி தட்டி, ஏமா கண்ணை திறந்து பாரு, ராவணேஸ்வரம் வந்திருக்கேன். பார்க்கவே இல்லை. ஆஸ் யூஷுவல் அவனோட கையெடுத்தார், தேவியோட உடம்பை தொட்டு விட்டார். பிரா பாணிகிரகணம் நாமளாக பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவனாகவே கையால் எடுத்து பிடிச்சார். கை பிடிச்சதும் அரக்கனுடைய உடம்பல்லவா, தெய்வாம்சத்தில் பட்டதை உடனடியாகவே தெரிஞ்சு போயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ராவணேஸ்வரன் சிரிச்சிருந்தோம், எப்படியாவது என்னை ஏற்றுக்கோ தேவி செஞ்சு, எனக்கு ஐ கே நாட் கோ பேக் டு மை பிளேஸ், நீ தான் வந்து என்னுடைய பத்னியாக இருக்கணும், நீ தான் என்னுடைய அரண்மனைக்கு சீஃபாக இருக்கணும், விமன் அசோசியேஷனோட சேர்பர்சனாக இருக்கணும், நீ இல்லாமல் நாங்கள் திரும்பி போகிற விஷயமே இல்லை, தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதே, நான் அவனுடைய தாசன். கண்ணை திறந்து பார்த்தா, நீ ராவணன் தானே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என்னுடைய உடம்பை தொடர்றதுக்கு கேட்டேன். நான் தான் ஈஸ்வரனாச்சே, எனக்கு யாரை வேணா தொடர்ந்தான். ஆஹா அப்படி கிடையாது, ஈஸ்வரனாக இருந்தால் அதுக்கு மரியாதை இல்லாமல் உண்டு. ஈஸ்வரங்கிட்ட ஜனங்கள்லாம் வரணுமே தவிர ஈஸ்வரன் ஜனங்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன யுகம், அந்த அளவுக்கு டெஸ்பிரேஷன் கிடையாது. அதனால நீ பண்ணது பெரும் தவறு. Who asked you to touch me? எனக்கு நீ இந்த உடம்பு தேவையில்லை. அரக்கனுடைய கரம் என்னுடைய உடம்புல பட்டதுனாலே நான் அந்த உடம்பை தியாகம் செய்ய போறேன். ரெண்டு, உன் மனசில் இருக்கிறதான ஆசை வீணா போன ஆசை. இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் ஆசைப்படக்கூடாது. பிறருடைய பர்மிஷன் இல்லாமல் ஒரு நாளைக்கு கல்யாணத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிறருடைய பர்மிஷன் இல்லாமல் சாப்பிட்றா சாப்பிட்றா பிளேட்டில் கொண்டு போடக்கூடாது. தூங்குறவாளே அதே மாதிரி தான்.
தூங்கு தூங்கு லைட் ஆஃப் பண்ணி வா, அதெல்லாம் பயப்படுத்த தூக்கம் பண்ணக்கூடாது. தூக்கம் வரல விட்டுடலாம். மூணு விஷயத்தை கம்பல் பண்ணக்கூடாது. அதனால அதனால உனக்கு நான் சாபம் போட போறேன். உனக்கு கல்யாணம் பண்ணின்னு சௌக்கியமா இருக்கன்னு தானே ஆசை. இந்த சௌக்கிய இன்னத்தோட ஒழியிட்டு உனக்கு. ரெண்டு, இனிமே இந்த உடம்பை வச்சுன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த உடம்பை தியாகம் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஒரு ஜென்மா எடுத்துன்னு வருவேன். லக்ஷ்மி அம்சத்தை அதில் இன்க்ளூட் பண்ணிப்பேயில. வந்த பிறகு உன்னுடைய வம்ச நாசத்தை உருவாக்கிட்டு தான் போவேன். இது சத்தியம் அப்படின்னா உன் பேர் சாபம் போட்டார். ராவணம் பார்த்தார், அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, போடி அப்படின்னா போட்டார். நல்ல பேர் இருந்தால் கேஸ் எல்லாம் போடணும். மான நஷ்டத்துக்கெல்லாம் கேஸ் கொடுக்கறது ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி பாட்டு நடக்கும். ராவணன் will live for a very 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 long. போயிட்டார். உடனடியாகவே இந்த சுவாமினியாக இருக்கக்கூடியவள் தேவி தன்னுடைய தியாகாக்னியில உடம்ப சுஷ்கம் பண்ணி விட்டார். உடம்பு எரிச்சுட்டு விட்டான். ஆத்மஸ்வரூபமாக லக்ஷ்மி தேவி கிட்ட போய் சொல்லி லக்ஷ்மியினுடைய அம்சத்தினால பூமி புத்திரியாக பிறந்து ஜனனி ஜானகிங்கிறதான பேரில் இருந்து இன்னைக்கு ராவணனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறது யாரு தெரியுமா? இந்த பொண்ணு தான் மாயாசீதா. அடுத்த அதனால் நீ கவலையே பட வேண்டாம், யாராலே தொட முடியாது. ராவணன் அவராகவே இருந்துன்னு போயிருக்கான் பிராப்ளத்தை. மாலையை நினைச்சிட்டு பாம்பை தூக்கி போட்டுருந்துருக்காது, என்னைக்கு கொத்துன்னு தெரியாது. அதனால் நீ கவலைப்படு, தைரியமாக இருந்துக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது உனக்கு. ஆனால் இந்த ராவணங்கிறவன் சும்மா எலிசார ஆளு நினச்சிடாது. நாளைக்கே போய் யுத்தம் பண்ணி அப்படி எடுத்துலாம் நினச்சிக்காது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. பிகாஸ் ராவணன் வந்துட்டு ஒரு மகா சிவபக்தர். சிவபக்தர்களை வந்து சிவனுடைய பர்மிஷன் இல்லாமல் யாராலையும் தொட முடியாது. பராசக்தி கூட சிவபக்தர்களை அடிக்கிற நேரத்தில் சிவ சிவ சும்ப நி சும்ப மகாஹவ தத்பித பூத பிசாச்சரதே பகவானுக்கு தப்பணம் பண்ணி கொடுக்குறாளா இந்த ஓன்னு கேசுகிறாள். சிவநாமத்தை சொல்லிண்டு ரெண்டு பகவான் பக்தர்களுக்கு என்ன மமது மதம் சிவநாமதனே பவதி கிருபையா கிமுத பிரியதே. நம்மளுடைய மதம் எதுன்னு கேட்டால் சிவமதம். சிவமதம்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதான மதம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்குங்கிறதான எண்ணம். அத்தனை பேர்லையும் இறைவனுடைய சைதன்யத்தை பார்க்குற முயற்சி பண்ணணும். வந்துடாது. நமக்கு எதிராக நடக்கிறவளை பார்த்தா அரக்கனுடைய பாவனை தான் வரும். அந்த இடத்துல தேவனுடைய பாவனை வராது. நமக்கு நல்லது பண்ணுறவாளை தேவனாக பார்க்க தோணும். நமக்கு தீங்கு பண்ணுறவாளை பார்த்தா வெறுக்க ஆரம்பிக்கும். மனிதனுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடியது. ஏன்னா மனிதனோட பிரம்மசிருஷ்டி கிடையாது. மனிதனையும் மனிதன் தான் படைச்சிருக்கார். சாதாரணமாக இருக்கிற அப்பா அம்மா தானே, திவ்ய ஜனனம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் அவளுக்கு அந்த ஸ்பெஷல் திருஷ்டி கையோடே வரும். அது இல்லாமல் போனால் நாமளாக வருத்திக்கணும். முயற்சி பண்ணி வெறுக்கிற நேரத்துலையும் கோபம் வர நேரத்துலையும் என்ன பண்ணோம்? பகவானே இவன் பேரில் எனக்கு கோபம் படத்துக்கு தான் ஒரு நிலைமை ஏன் தான் வந்ததோ அப்படின்னு. கோபத்துக்கு வந்துட்டு சக்தி ஜாஸ்தி. At the same time, but which will travel fast? Light. ஆக்சுவலி தி இவெண்ட் கிரியேட்டட் த கோபம். அந்த இவெண்ட்டு தான் சங்கமம், அதுதான் யோகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு நடந்ததுனால தான் அந்த ஃபைட்டிங் வருது. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வலி வருது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு இவெண்ட்டுக்கு அப்புறமா தான் அதோடய எஃபெக்ட் வருது இல்லைவா.
இது காரியா காரணம் அப்படின்னு பேர், சக்தி லீலையில். அதனால மமதுமதம் சிவநாமதனே, சிவனுடைய நாமத்தின் பேரில் பவதி கிருபையா, உன்னுடைய கிருபையினால எனக்கு இதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாது. நான் செய்யறது எல்லாமே இறைவன் திருப்திக்காக, இறைவன் எனக்கு கொடுத்த டியூட்டிங்கிறதான பேரில் தான் ஒரு ஆளை நான் லவ் பண்ணுறதும், ஒரு ஆளை வெறுக்கிறதும், ஒரு ஆளை அடிக்கிறதும், ஒரு ஆளை புகழ்த்து சொல்கிறதும், ஒரு ஆளை பெருமைப்படுத்தி பேசுறது, அத்தனையும் இறைவனுடைய செயலே அப்படின்னு வரதானா நம்ம யாரையும் திட்டவும் இல்லை, யாரையும் கோவிச்சுக்கவும் இல்லை, யாரையும் சௌமியமாக பேசவும் இல்லை, யாரும் லாலித்தம் பண்ணவும் இல்லை, எல்லாம் சமமாக போய் விடுறது. ராகத்வேஷங்கிறது ஆசை, அட்லீஸ்ட் காமம். காமம் ரெண்டு விதம், தார்மீகமான காமம், அதர்மிகமான காமம். தார்மீகமான காமம் என்னது? இறைவா உடலோட சொர்க்கத்துக்கு இந்த ஜென்மத்தை எனக்கு முக்தி கிடைக்கணும், இந்த ஜென்மத்தை எனக்கு சித்தி எல்லாம் கொடுத்துரும், இந்த ஜென்மத்தை எனக்கு பகவானை பார்க்கணும், நிறைய பஜனைக்கு போக ஆரம்பிக்கணும், நிறைய சத்கதா சரித்திரத்தை கேட்கறதுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும், இதெல்லாம் தார்மீகமான. நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல குழந்தைகளை பெற்றுக்கணும், நல்லா வளர்க்கணும் எல்லாரையும், எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு போடணும். இதில் என்னது தார்மீகமான காமம்? அதர்மீகமான காமம் நான் சொல்ல வேண்டாம், இதை தவிர வேற எல்லா அதர்மீகமான காமம், போய் ஏமாத்தல் பெரிய தப்பு என்று சொல்றார் பகவான். டிசீவ், சீட் பண்றது இஸ் அ அன்அக்செப்டபிள். அவ்வளோ பெரிய பாரதத்தில் பகவான் கொடுத்த உபதேசத்தில் ஒன்னாவது முக்கியமானது என்னதுன்னா, ஏமாத்துறது வந்து ஐ வில் நெவர் பார்டன், பனிஷ்மெண்ட் ஃபார் தட். ஏமாத்துறது வந்து அவ்வளோ வெறுக்கிறார் பகவான், இந்த அளவுக்கு வெறுக்கிற மாதிரி எதுலேயுமே பேசுறது இல்லை. ஏமாத்தத்தை அவ்வளோ வெறுக்கிறார், நம்பிக்கை வருத்த வைக்க முடியாட்டா கூட ஏமாத்துறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நடக்கக்கூடாது. அதனால இந்த ராவணன் ரொம்ப சீக்கிரமாக வென்ற முடியுங்கிறதான எண்ணம் எனக்கு தேவையில்லை, அது எடுத்துரு. ஏன்னா அவன் ராவணேஸ்வரன்னு சும்மா ராவணேஸ்வரன் ஆகலை, பெரிய சித்தன், மகா பிராமணன், அரக்கனாக வாழறான், பிராமண குலஜாதன், மகா சம்புவை வந்து தியானம் பண்ணக்கூடியவர், பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் இல்லாமல் சிவபக்தர்கள் யாராலையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிவன் கொடுத்தது தான் சக்தி, சக்தி கொடுத்தது தான் சிவம். இவங்க ரெண்டு பேருக்கிட்ட யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கிடைச்சா போரும், ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்கவோ, ரெண்டு பேரையும் வித்தியாசமாக பாவனை பண்ணுறதோ தான் தப்பு. அதனால சிவன் வரம் கொடுத்தா சக்தி கொடுத்தா மாதிரி, சக்தி வரம் கொடுத்தா சிவம் கொடுத்தா மாதிரி. அத்தனை பேருக்கும் பராசக்தி வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு உருவத்தில் அந்த உடம்போடைய ஐக்கியமாகி விட்டார். பிரம்மதேவனுக்கு நாக்கில் சரஸ்வதி, விஷ்ணுவுக்கு ஹிருதயத்தில் லக்ஷ்மி, பரமேஸ்வரனுக்கு வாமபாகம் பூராவும் சக்தி. நமக்கெல்லாம் அப்போ என்னது? அவளுக்கெல்லாம் ஓரம் இருக்கு அப்படின்னா நம்மள ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கோவே, மனசுல கன்வீனியன்டா வச்சுக்கிறது. இவங்க அத்தனை பேரும் இந்த சக்தியினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கா. எப்படி? பிரம்மதேவனுக்கு நாக்குல சரஸ்வதி, நாக்கு ரொம்ப முக்கியம், பிகாஸ் வேத ஞானத்தை பரப்பணமானா நாக்கு வேணும், சத்வித்யா வேணும், நல்ல வித்தம் வேணும். ரெண்டு, மகாவிஷ்ணு பெரிய ஹிருதயம் இருக்கிற வாழ்த்த எல்லாமே நல்லது கொடுக்கணும் தோணும், நல்லது பண்ணணும் தோணும், நல்லது செய்யணும் தோணும், அதுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். வசுதேவை இல்லையா, வசுந்தரா ஏமா, வசுதேவை. வசு என்ன? இந்த தனதாண்டிய சம்பத்து, சொத்து. அது யாருடையது? லக்ஷ்மி. ஆர்திராம் புஷ்கரணியும் ஆர்திராம் யஷ்கரணி. சில பேர் கண்ணால் பார்த்துட்டா போகிறோம் சர்வாபீஷ சித்தி உண்டாயிடும், கண்ணிலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறது. இப்போ ஏற்பட்டது மகாலட்சுமி பகவானுடைய ஹிருதயத்தையே கண்ட்ரோல் பண்ண உட்காந்துருக்காங்க. பரமேஸ்வரனுக்கு ஒரு பாகம் பூராவும் கண்ட்ரோல் பண்ணுறான். மனிதனுக்கு
ஜெனரலா 24/7 கால் அறியாலேருந்து தலை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறோம். எல்லா பாகமாகவும் இருக்க வாயு ரூபமாக நமஸ்தே வாயு தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மா சொல்ற மாதிரி சர்வவியாதி நிவாரணியாக பாதத்திலிருந்து சிரோ வரைக்கும் பூர்ணமாக இருக்கான். அதனால நிறைய பேர் அவங்களுடைய மனைவி சொன்னதுக்கு எதிராக எதுவும் நடக்க மாட்டான். அப்படி யாரா இருந்தா அப்படின்னா உடம்பு பூராவும் சக்திமயம். எப்படியோ இந்த ராவணனை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு நிகரம் பண்ண முடியாது, நிறைய சித்தியெல்லாம் இருக்கக்கூடியவர். பகவான் எடுத்துக்கோ சொல்லி கொடுத்துட்டு கூட எனக்கு வேண்டாம் சொல்லி உதறினாள். சரஸ்வதி தேவிக்கே ரொம்ப பிடிக்கிற ஒரு வீணா ஸ்பெஷலிஸ்ட்டு. ரெண்டு, பலத்துக்கு மகாபலம், ஹனுமான், அப்புறமா பாலி, அப்புறமா வந்து கடோத்கஜன், பீமன், இவெல்லாம் கூட குருவாக பாவனை பண்ணக்கூடியவர் ராவணன். கதா யுத்தத்தில் ரொம்ப பெரிய ஆள், பயங்கர வெயிட் லிஃப்டர், சக்தி இருக்கக்கூடியவர். இப்போ ஏற்பட்டதான ஒரு 10 தலை ஒன்று கிடையாது அவனுக்கு. அவன் திசேந்திரியத்துக்கும் சீஃபாக இருக்கக்கூடியவன். 10 இந்திரியங்களுக்கு சீஃபாகணுமானா 5 இந்திரியங்களுக்கு சீஃப் ஆனாலே அவன் பெரிய விஷயம். 10 திசேந்திரியத்துக்கு ஹீரோ. இந்த 10 இந்திரியங்கள் தான் அவனுக்கு 10 தலை. அதனால ராவணன் அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட முடியாது, அதுக்கு பெரும் சக்தி தேவை. உனக்கு பயங்கரமான பகவானுடைய கிருபை தேவை அதுக்கு. அது மனித ஜென்மாவாக எடுத்த பிறகுதான் இதெல்லாம் பண்ணணும். காம்யா காமகலாரூபா கதம்ப குசும பிரியாயை நமகா. பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு புஷ்பங்களையும் காம வடிவமானது. புஷ்பம் காமத்தை சொல்லுவது என்ன, புஷ்பத்துக்கு வந்து வர்ணம் இருக்கு, புஷ்பத்துக்கு வந்து சோபை இருக்கு, புஷ்பத்துக்கு வந்து மனம் இருக்கு, அதெல்லாம் காமத்தினுடைய குவாலிட்டிஸ். காம்யா காமகலாரூப, மனிதனுடைய காமங்களை வந்து கலாரூபமாக பலவிதமான வர்ணங்கள்லையும் பாவனையிலையும் இருக்கக்கூடியதா புஷ்பங்களை காமிய கலாரூப கதம்ப குசும பிரியாயே நமஹா. புஷ்பங்கள்லேயே ரொம்ப சிறந்த புஷ்பம் கதம்ப புஷ்பம். கதம்பவனம்ங்கிறது வந்து இந்த மகா கைலாஸ் நம்ம போயிட்டு வந்தோமே அங்கே இருந்தது ஒரு காலத்தில். அந்த கதம்பவனம் அதில் இருக்கக்கூடியதான புஷ்பம், அந்த புஷ்பத்தை வந்து இவ்வளோ பெரிய கொண்ட பண்ணிட்டு சக்தி வந்து தன்னுடைய நீல சிக்குரத்துக்கு பின்னாடி வச்சுக்கிறான். அது அதனுடைய மனத்தை வந்து தேடிண்டு அத்தனை வண்டுகளும் சுத்தின் இருக்கு. இதுதான் ஜீவாத்மாஸ். இந்த ஜீவாத்மா சக்திக்கு பின்னாடி சுத்தின்ண்டே இருக்கா. இதுக்கு வண்டு வந்து பூவில் இருக்கிறதான தேனை குடிக்கிறதுக்கு சத்தம் போட்டு வரா மாதிரி நாம எப்படி சத்தம் போட்டு போறோம். The minute it started sucking, என்னிடம் சவுண்ட் ஸ்டாப் ஆயிடும். அங்க என்ன இருக்கும், only concentration left out, rest all gone, full light il irukku. Andha nerathla onnum theriyadhu, chumma oh appadi thattna illa kaade vidadhu. It will not even move an inch. Adhu vaadu kudichine irukkum. Adha adhu maadhiri manithargal vandha iraivana prarthana panna 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 indha aatma tattvam avangalukku vandhirukku. இந்த ஆத்மா வில் ஸ்டார்ட் ட்ராவலிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓம்ங்கிறதான மந்திரத்தினுடைய பாதையில். இதுதான் பாத், அதான் அர்த்த மாத்திரா ஓம். இட் கீப்ஸ் மூவிங் 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 மூவிங். இப்படி போய் 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 எங்கே போகிறதான் பரமாத்மா என்றதான சக்தியினுடைய நீல சிக்குரத்தை நீல வர்ணத்திற்கிறதான கேசபாரம் சக்திக்கு. அதனால் நீல சிக்குரான்னு பேர். சாரு ரூபமாக இருக்கிறது அழகுக்கு மேல அழகுக்கு சாருன்னு பேர். நிறைய இந்த குஜராத்திஸ் எல்லாம் பேர் வச்சுப்பா சாரு அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதான கேசம். இதை வந்து இந்த பூ வந்து கொலை கொலையாக வச்சுருக்க பெருசா, அதை வந்து மூந்து பார்த்துன்னு அப்படி சுற்றின்னு இருக்குமா. அது மாதிரி ஜீவாத்மன்றதான் நாம வந்து நம்ம ஆத்மாவாகவே நினைச்சுட்டா போறோம், உடம்பாக நினைச்சுக்க வேண்டாம்.
இந்த ஆத்மஸ்வரூபம் தியான நேரத்தில் இப்படி சுத்தி 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 போகும், போய் போய் பரமாத்மாவை சுத்திகிட்டே இருக்கும். பரமாத்மா அந்த பூ என்ன பண்ணும், கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆகும், தவான்னு கொத்த ஆரம்பிச்சு அந்த தேனை குடிக்க ஆரம்பிக்கும். இந்த தேனை குடிக்கிறதான் அமிர்த சேவனம். இந்த அமிர்த நாம் அமிர்தம் குடிக்கிறோம், அமிர்தம் குடிக்கிறோம் அப்படின்னா இதுதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை குடிக்க குடிக்க என்ன ஆகிடும், பூர்ணமான அப்சல்யூட் ஜீரோ சைலண்ட். அந்த அப்சல்யூட் பிரம்மத்தை பார்க்கறது தான் பரமாத்மாவுக்குள்ள டைவ் பண்ணிட்டு போகிறதான் இந்த கிரியை. அதனால் நீ ரொம்ப தியானம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பூஜை பண்ண வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் பண்ணி பராசக்தி என்றதான ஒரு மகத்துவம் இருக்கப்பா, அந்த சக்தியினுடைய அனுகிரகம் கிடைக்கிற பட்சத்தில் உனக்கு அத்தனை காரியங்களும் மங்களகரமாக முடிஞ்சு விடும். அதனால் கவலையே விடு. ராமர் கேட்கிறார், இந்த தேவி யாரு, பகவதி யாரு? ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி ஸ்ரீஜானம் வைராகியம் என்றதான சத்குணங்களை சேர்ந்ததால் பகவதி, பகத்தை இல்லாமல் பண்ணக்கூடியவள் அல்லையென்றால் பகத்தை ஆட்சி செய்யக்கூடியவள். பகம் என்றால் குடும்பம் என்றதான அர்த்தம் உண்டு. சம்சாரத்தை இல்லாமல் பண்ணுறவளும் அதே மாதிரியே குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகி இன்னே நமகா, குடும்பத்துக்கு சேர்ந்த பெண், குடும்பத்தில் தாயாராகவும் குடும்பத்தில் மூத்த சகோதரியாகவும் இருக்கக்கூடியவள் சக்தி. எந்த குடும்பம், வசுதேவ குடும்பகம் சதாசிவ குடும்பம் ரெண்டு குடும்பம் இருக்கு. வசுதேவ குடும்பம் இந்த சாதாரணமான உலகம், சதாசிவ குடும்பம் மேல் இருக்கிற குடும்பம், ஆத்மரூபத்தில் இருக்கிறதான குடும்பத்துக்கு சதாசிவ குடும்பம்னு பேர். வசுதேவ குடும்பங்கிறது வந்துட்டு உடம்பு வச்சு நடக்கக்கூடியதான உலகம். இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. நாரதர் வந்துட்டு அப்படி சொல்லி கொடுக்குறார், பகவான் ரொம்ப அமிர்தமாக கேட்குறார். இந்த பகவதியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆசிரியர், கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க, ஒரு சீக்கிரகா நிதானமாக சொன்னால் சரி, வேகமாக சொல்லுங்க, ஒரு சக்தியை பற்றி நிறைய கேட்கணும் ஆசையாக இருக்கு அப்படின்னு. புண்ணியாத்மாக்களுக்கு எப்பவுமே சத் விஷயங்களை கேட்க கேட்க அவங்களாகவே இப்போ ஒட்டிடுவாங்க. துராத்மா என்ன பண்ணும், அதுலேருந்து விலக ஆரம்பிக்கும். அதுதான் பகவான் சீக்கிரமாக அவசரப்படுற, வேகம் சொல்லு வேகம் சொல்லுன்னு. ஏன்னா பகவானுடைய இந்த ஆத்மா இது பரமாத்மஸ்வரூபமானது, தன்னுடைய கதையை கேட்கறதுக்கு ரொம்ப விரும்ப, இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் இன்டாக்சிகேட்டட் மூடில் கொண்டு வந்துட்டு இருக்கார் நாரதர். ராமருக்கு வந்து நான் மனுஷனா தெய்வமா அவதாரமாங்கிறதான் ஒரு கன்ஃபியூஷனை லைட்டாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கார். பிகாஸ் மனிதன்ன்றதான ஒரு தத்துவத்துலேருந்து ஆத்ம தத்துவத்துக்கு எடுத்துகிட்டு போக போக என்னாகிறது, அவருக்கு மைண்டு ட்விஸ்டாக ஆரம்பிக்கிறது. கீழே இறங்குற தாராமன்றத்துக்கு கீழே இறங்கிட்டு இதெல்லாம் மறந்து போட்டுன்னு சொல்லி சாபம், ஒரு வரம் சாபம் சொல்லக்கூடாது, வரம் போட்டு தான் கீழே விடுறாங்க இது. அதனால் அவதாரம்னு பேர் இருக்கு, அவதாதாரம் அவபக்தாரம் வர்றது இதில். இந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டியதான என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறான். மறதி மனிதனுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி. அது ஏதாவது கேட்டுட்டு ஃபேவர் கேட்டிருந்தோமான மறந்தே போட்டே சார் இருக்கும். கொடுத்ததை வாங்கணுமானா கட்டை எரிச்சா கூட மறந்து போகாது, அப்பவும் ஏதாவது சொல்லும் அது தப்புக்கு இருக்கு இவன் கொடுக்கறதுக்கு இருக்கா அதெல்லாம். ஸோ மனிதனுடைய குவாலிட்டிஸில் சில விஷயங்கள் எல்லாம் அதில் இன்ஜெக்ட் பண்ணி அதோட அப்பேற்பட்டதான சக்தியை நீ பிரீதிப்படுத்த வேண்டும். அந்த சக்தியோட அனுகிரகம் இருந்தால் நாங்கள்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், கலாஸ் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து அப்படிங்கிறேன். அப்படியான சக்தியினுடைய விசேஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த உபதேசங்கள் எல்லாம் தாங்கும் அப்படின்னு. நீ செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, இந்த காட்டில் உட்காந்து அதுதான் பண்ண முடியும். என்னால் இப்போ நவராத்திரி விரதத்தை பண்ணு, துலா மாசத்துல நவராத்திரி விரதம். காரணம் என்ன தெரியுமா, உன்னுடைய வம்சம் ஆளுகின்றவன் சூரியன், சூரியன் நீஜமாகிறது துலா மாசத்துல. துலா காவேரி சங்கரம் இல்லங்க இருக்கலவா, வேற போய் முங்கியிருக்கோ முழுகல் சொல்லு, நான் முங்கியிருக்கிறவனா. இந்த மாதம் ரொம்ப முக்கிய சக்தியினுடைய பூஜைக்கு, இந்த துலா மாசத்தில் நவராத்திரி விரதம் எடுக்க வேண்டும். இந்த சாரதா நவராத்திரி விரதம் ரொம்ப முக்கியமான நவராத்திரி ஆகிறதுனால இந்த நவராத்திரி விரதத்தை நீ ரொம்ப கிருத்தநிஷ்டையோட பயபக்தியோட செய். உனக்கு தேவி பிரத்யட்சமாய் தேவி அனுகிரகம் தரட்டும், நான் எல்லாம் தரதெல்லாம் போராது. தேவியினுடைய அனுகிரகம் வாங்கிட்டானா ரஸ்தாசிவன், ஏன்னா ராவணங்கிட்ட விளையாடணுமானா அதெல்லாம் ரிக்வயர். அந்த மாதிரி ப்ராப்பர் கவச்சங்கள் எல்லாம் போட்டுக்காம அவன் பக்கத்தே போகக்கூடாது, வெரி டேஞ்சரஸ் கேரக்டர். அப்படியா
ஆரம்பிச்சிடும் அப்படின்னா சுகச்ச சீக்கிரா. லக்கலி அந்த மந்த் வாஸ் மென்ட் ஃபார் சாரதா நவராத்திரி. ஸோ ஸ்ரீராமச்சந்திர சுவாமி வனவாசத்தில் பண்ணிடுதான் நவராத்திரிங்கிறது தான் அதுக்கு பெருமை ஜாஸ்தி. எப்படி பண்ணலாம்னு கேட்டார், முதல்ல ஒரு மண்டபத்தை பண்ணு. மண்டபம் பண்ணுறது ஞாபகம் இருக்கா? 16 சதுரஸ்ரம், 16 ஃபுட்டுக்கு வந்துட்டு ஸ்கொயராக மண்டபத்தை க்ளீன் பண்ணி வைக்கணும். அதில் வந்து 4 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மண்டபத்தை பண்ண வேண்டும். அதுக்கு மேலே சக்தியினுடைய சிலையை ஸ்தாபனம் பண்ணி ஆவாகனாதிகள்லாம் கொடுத்து சோடசோபசாரங்களை பண்ணி சக்திக்கு வந்து பூஜை பண்ண வேண்டும். பூவுக்கு பஞ்சமில்லை, அவனுக்கு காய்கறி பழங்களுக்கு பஞ்சமில்லை. இதெல்லாம் இங்கே கிடைக்கும். நீ அண்ணனும்மா தம்பி அண்ணனும்மா சேர்ந்து எல்லாரையும் பொறுக்கின்னு வாங்க, சுகமாக பண்ணு. மனிதனுக்கு சங்கடம் வர நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணுமானா சக்தி ஆராதனை ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார். ஏன்னா மேக்சிமம் இறக்கம் காட்டக்கூடியது கருணாத்ரையாக இருக்கக்கூடியவள் சக்தி. ஏன்னா அதனால் தேவிக்கு சுபத்ரான்னு பேர். பிறர் கண்கலங்கினால் தாங்க முடியாத ஒரு தத்துவம் மாதாவுக்கு தான் உண்டு. அந்த மாதஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவள் பரமேஸ்வரி. சிவன் கூட பல நேரங்களில் தன்னுடைய பக்தர்களிடம் லீலையாட வேண்டும்ங்கிற எதிர்பார்க்குற நேரத்தில் சக்தி தான் அதை ஸ்டாப் பண்ணுறான். லீலையெல்லாம் போரும், அது பாவம் இன்றைக்கே நாளைக்கே இருக்கு. லெட் அஸ் கோ அண்ட் ஹெல்ப் ஹிம். மேபி இந்த ஜென்மத்தில் அவனுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அடுத்த ஜென்மம் வரட்டுமே, அதில் லீலையெல்லாம் காமிச்சுக்கோ. தியாக பிரம்ம தாண்டவன் நம்மளால் பண்ணிக்க முடியுமா? சாப்பாடு இல்லாமல் பட்னி போட்டுருந்தார், ஜெயிலில் போட்டிருக்கிறதுல அவர் யாகத்தை உண்டு பண்ணார். நம்மளால் முடியுமா அது? 8:30 8:30 ஆயிடுச்சுன்னா அவன் வாட்ச பார்க்குறான். அதுக்கு அவதாரம் எடுக்கட்டும், இன்னும் நிறைய ஜென்மம் போட்டும், அப்போ அந்த விரக்தி வரும், இந்த சக்தி வரும், அதுக்கப்புறமும் ஈஸியாக இருக்குங்க. அதர்வைஸ் மிக்கவே டஃப் சப்ஜெக்ட். ஆகையினால இந்த ராவணனை ஜெயிக்கிறதுக்கு சக்தியினுடைய அழுக்கு ரொம்ப தேவைங்கிறதுனால சக்திக்கு பூஜை பண்ணுறதுக்காக இந்த மண்டபங்களில் தயார் பண்ணி சிலையை உண்டு பண்ணு, புஷ்பங்களை எல்லாம் எடுத்துட்டு வா, பலவிதமான புஷ்பங்களால் போட்டு பூஜை பண்ணு. அதுக்கப்புறம் 1:10 பேசிஸ், அதாவது 10 பூஜைக்கு ஒரு ஹோமம். அது இல்லை என்றால் ஹோமத்தில் பண்ண வேண்டியதான ஹவிசு, ஹோமத்தில் கொடுக்க வேண்டியதான திரவியம் 1:10. நிறைய பேருங்க ஹோமம் பண்ணுறா, இவ்வளோ பெரிய அண்டா பூரா எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவார், அதை எல்லாத்தையும் தூக்கி கையில் கொண்டு போடுறார் நெருப்பில். அக்னி பகவான்கில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, அண்ட் ஈ கேனாட் கேரி. ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து ஒரு ட்ரக்கோட லோடு எடுக்க முடியுமா? முடியாது. ட்ரக்குக்கு வந்துட்டு 8 டயர் இருக்குது, 8 டயர் இருக்குது, 6 டயர் இருக்குது. ஆட்டோ ரிக்ஷாவுக்கு 3 டயர் தான், அக்னி பகவானுக்கு 3 கால். சப்த ஜிஹ்வன் திருப்பாதி, இந்த சூரியம் அக்னி வம்சத்தில் வந்த வாழ்க்கையில் திரிபாதின்னு பேருண்டு. சில பேருக்கு சிறுநேம் எல்லாம் இருக்குது திரிபாதின்னு, அவன் என்ன கேட்டால் ஆறுங்க தெரியும், எங்கள் தாத்தா கிட்ட கேட்டா அப்படி என்ன வீடு என் அப்பா கிட்ட கேளு அப்படிமா. திரிபாதி அது அக்னி வம்சம், அப்படி ஒரு மதமும் இருந்து, அக்னி மதம் உண்டு, கௌமார மதம் உண்டு, கணாபத்தியம் இருக்கு, கவுள மதம் இருக்கு. இந்த மாதிரி அக்னி பகவானுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் இருந்து போகக்கூடாது, நாட் பெர்மிட்டட். ஸோ 10 தேங்காவுக்கு நம்ம வந்து திரவியம் பண்ணினோமானா அந்த 1/10 தான் ஹோமம் பண்ணணும். இந்த 9 போர்ஷனை வந்து நமக்கு சாப்பிட்றது. பகவான் இஸ் ஸோ கம்பாஷனேட். இவன் 10 போட்டானா நம்ம சமாதானமாக போட மாட்டார். அதை விட 9 நீ வச்சுக்கோ, 1 எனக்கு கொடு. பகவானுடைய ப்ரொபோர்ஷன் பாருங்க, 9 நமக்கு கொடுத்து பகவான் 1 தான் வாங்கிக்கிறார். கருணை கடன். இதுல என்ன அர்த்தம்? 10ங்கிறது வந்து தச இந்திரியம், அதில் 9 நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார். உனக்கு தான் ஏன் உடம்பு, உனக்கு தான் 6 அறிவு, உனக்கு தான் எல்லா சுகங்களும் வேணும். தலகாணிக்கு ஸ்பெஷல் ஒரு சின்ன குட்டி தலகாணி வர வர்றது கழுத்து அசங்காமல் இருக்கிறதுக்காக. சாதாரண ஒரு பெரிய தலகாணி இருக்கு, அதுக்கு நடுவில் ஒன்று இங்கே அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு.
இப்படியெல்லாம் சொகுசோட இருக்கணும், அது உனக்கு தான் எனக்கு வேண்டாம். பகவான் சொல்றார் ரெண்டு, நீ எப்பவுமே புனிதமாகணும். இதான் என்னுடைய எண்ணம், நீ எப்பவுமே புனிதமாகணும், எப்பவுமே புதுசாக இருக்கணும். நீ அதுக்கு என்ன, உனக்கு என்ன தேவை? ஒன்பது தேவை. ஒன்னு எனக்கு கொடு, ஒன்பது நீ வச்சுக்கோ. எனக்கு ஒரு கதாரூபத்தில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணார், மீன்ஸ் சின்ன பையனாக இருக்கிற டைமில். இந்த லட்டு பிடிக்கிறது ஒரு வேலை. ஒரு கல்யாண மண்டபத்தில் நான் போயிருந்தேன், அந்த குக்குக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாடா உட்காரா பக்கத்தில் அப்படின்னார். அவர் ஐயங்கார் போட்டிருக்கு, எனக்கு முரளின்னு ஒரு பேர் இருக்கு, கூப்பிடுற பேர் முரளிதரா வா அப்படின்னார். ஓ, எனக்கு எப்படி அங்கே போய் உட்காரணும் ஆசை, என்ன லட்டு. அவருக்கு எப்படி காரியம் நடக்கணும், சரி பத்து லட்டு நீ பிடிச்சா, ஏன்னா ஒரு லட்டு உனக்கு ஃப்ரீ. அவர் நான் ஏதோ சின்ன பயில பத்து லட்டு பிடிக்கிறதுக்குள்ள ரெண்டு வருஷம் ஆகும் நினைச்சார். அவர் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள போட்டு தள்ளிட்டேன். அதை மாதிரி ஒன்றுக்கு பத்து. ஸோ பகவானுக்கு ஒன்று ஹோமத்தில் பண்ணு, ஒன்பது நீ வச்சு நீ சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கு. இப்படி பண்ண வேண்டும் யாக யஜ்ஞாதிகள் எல்லாம். இப்படி பண்ணி நீ தேவியை பிரீதிப்படுத்தப்பா. பகவானுக்கு சக்தியினுடைய நவாட்சரியை வந்து உபதேசம் பண்ணுறார். ராமலக்ஷ்மணன் பகவவியத்தோடு உட்கார்ந்து நாரதருடைய திருவாயினால் உபதேசம், இதை விட சிறந்தது எவ்வளோ ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். நவாட்சியை வாங்கினார்கள், பூஜை ஆரம்பித்தார். ஏழே நாளைக்கு தான் நவராத்திரி கொண்டாடுறார். அஷ்டமி திதி அன்னைக்கு இரவு நேரம் அஷ்டபுஜங்க சுரூபிணியாக சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதாயி நமஹ அந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரியே ரத்த வர்ணத்தில் நல்ல பிரகாசகிருத்தமான முகம், நல்ல கண்கள், நல்ல பெரிதாக இருக்கக்கூடியதான கர்ணம், மகர குண்டலம், கையில் அஷ்டபுஜங்கள்லேயும் பலவிதமான ஆயுதங்கள், இப்பேற்பட்டதான சக்தி ராமலக்ஷ்மனுடைய சொப்பத்தில் வந்து ராமா லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் படுக்கையில் தபால் நேர்ந்துட்டான். சக்தி சொல்கிறா, உன்னுடைய பூஜையில் எனக்கு ரொம்ப திருப்தியாச்சு. மகான்கள் பூஜை பண்ணால் வேகம் திருப்தி, அதை விட லோவர் கிரேடு பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு திருப்தி, அதை விட இன்னும் கம்மியாக இருந்தால் ரொம்ப லேடாகும். அதனால் நம்மெல்லாம் பகவானை கூப்பிட்டா இம்மிடியேட்டாக ரிசல்ட் வர்றது இல்லை, கொஞ்சம் லேட்டாக வர்றது. உடனடியாகவே சக்தி பிரத்யட்சமாகி ராமருக்கு வேண்ட ராம் லக்ஷ்மணனுக்கு வேண்டியதான வரங்களை கொடுக்குறா. எப்பேற்பட்டதான வரம், ராமருக்கு திருப்பியும் ரீஅஷூரன்ஸ் பண்ணுறா, சீதாதேவி லக்ஷ்மி அம்சத்தை சேர்ந்தவள் கவலை வேண்டாம். ரெண்டு, அக்னி கவசம் இருக்கக்கூடியவள் சீதாதேவி, ஒன்றும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராவணன் அவனுடைய அழிவை தேடிட்டு இருக்கார். யூ ரிமெம்பர் வாட் டிட் ஐ டெல் யூ, நீ வந்து விஷ்ணுனுடைய அவதாரம், இவன் வந்து சங்கர்ஷண சுரூபமானவர். நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கேன். முதல்ல விஷ்ணுனுடைய அம்சம், விஷ்ணுனுடைய அவதாரம் வந்துட்டு மத்ஸ்யாவதாரம், அதுக்கப்புறம் கூர்மாவதாரம், அதுக்கப்புறம் வராக அவதாரம், அதுக்கப்புறம் நரசிம்ஹாவதாரம், அதுக்கப்புறம் வாமனாவதாரம், அதுக்கப்புறம் பரசுராமர், அதுக்கப்புறம் ஸ்ரீராமர். இந்த ஆறாவது அவதாரம் உன்னுடையது. மத்ஸ்யமாக வந்து வேதத்தை காப்பாத்தினார், கூர்மமாக வந்து மந்திர பர்வதத்தை தாங்கினார், அப்புறம் வராகமாக வந்து பூமியை வந்து தாங்கினார், அப்புறமா வந்து நரசிம்மராக வந்து பிரகலாதனை காப்பாத்தி அட் த சேம் டைம் ஹிரண்யாக்ஷன் வதம் பண்ணார், அதுக்கப்புறம் வாமனனாக வந்து மகாபலிய, ஆமா பெரிய ஒரு தர்மம் அதுல, அதுக்கப்புறமா பரசுராமராக வந்து என்ன பண்ணார், பரசுராமருடைய அவதார நோக்கம் என்னான்னு இப்ப சொல்றேன். பிராமணர்களுக்கு பூமி அவ கையில விட்டு போய்விடுது, பிராமணர்களுக்கு எந்த இடத்துலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டான்.
நோ லேட் பர்ச்சேஸ் ஃபார் பிராமின்ஸ். எல்லாம் வந்து சத்திரியரன் டுக் ஓவர், பிராமணனுக்கு தானமாக நீ இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், பட் வி வில் நாட் கிவ் யூ எனி ஜென்மி இன் மீ, பட்டம் ஒன்றும் கிடைக்காது. நோ ரேண்ட் டிரான்சாக்ஷன். பிராமணர்களுக்கு வந்து அவங்க இருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. அவங்களுக்கு அவங்க ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் பரசுராமருடைய அவதாரம். நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, பரசுராமருடைய அவதாரத்துக்காகத்தான். இப்படி இவ்வளோ அவதாரங்கள்லாம் எடுத்து இப்போ நீ ஸ்ரீராமராக வந்திருக்காய், ராவணனை நிகிரகம் பண்ணி சீதாதேவிங்கிற ஒரு காரண ரூபம், அதன் பிறகு அயோத்தியா போய் 11,000 வருஷம் நீ சௌக்கியமாக அரண்மனையில் ஆட்சி ஆடலாம். 11,000 இயர்ஸ் அப்படி சௌக்கியமாக இருந்து ஒடுக்கமா கடைசியில் நீ வந்து சொர்க்காரோகணம் பண்ண வேண்டும், சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு மறந்து போயிட்டான். சக்தி அங்கேருந்து டிசப்பியர் ஆனதும் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் வச்சு கட்டி பிடிச்சிக்கிறான். இனி என்ன பண்ணுவோம் லக்ஷ்மணா, இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு, சக்தியுடைய பர்மிஷனே கிடைச்சாச்சு, அடித்து தள்ள வேண்டியதா, நேராக சுக்ரீவனுக்கு மறுநாளைக்கு போய் சேர்ந்தாச்சு. வி ஆர் ஸ்டார்டிங் டுடே, நீ ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. சுக்ரீவன் நான் மறந்துட்டு வந்தோம் இல்லையா, நான் ஐம் ஆல்சோ ப்ரிப்பேரிங், நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னைக்கு புறப்பட வேண்டியதா அப்படின்னார். சேது வந்தனம் பண்ணி லங்கையில் போய் யுத்தம் பண்ணி விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுத்து ராவணனை வந்து துவம்சம் பண்ணி நிகிரகம் பண்ணி சீதாதேவியை மீண்டெடுத்து அக்னி ஸ்நானம் பண்ண வச்சு சக்தி மகத்துவத்தை தன்னிடம் சேர்த்த பிறகு திருப்பியும் அயோத்தியாவில் போய் சௌக்கியமாக 11,000 வருஷம் ஆட்சி ஆண்டு அப்புறம் உத்தர ராமாயணம் ஆரம்பமாகி அப்படி படிப்படியாக மேலே போய் ஃபைனலாக சொர்க்காரோகணம் பண்ணி எல்லாரும் சௌக்கியமாக இருந்தா. இந்த தேவி பாகவதத்தில் சக்தி வந்து ஒவ்வொரு பகவானுக்கும் அவங்களுடைய அவதாரத்துக்கு எப்படி கூட்டுருக்கா, இல்லை அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறதான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இது சொல்லி முடித்ததும் ஜனமேஜ மகாராஜா வந்து சஷ்டாக நமஸ்காரம் பண்ணுறார் வியாசருடைய பாதத்தில். வியாசரே, நீங்கள் இன்னைக்கு போனால் நாளைக்கு போனால் இது வந்திருக்கேன் போகிற பிரச்சனையே இல்லை, யூ ஸ்டே ஹியர் ஆன்லி, ஐ மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெல் மீ மோர் ஸ்டோரிஸ். அப்படியானா அடுத்தது வந்து சந்திரா வம்சமானதான ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம். இந்த ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான், என்னுடைய தாத்தா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கதையை. மகாபாரதம் ரொம்ப முக்கியமானது, அதுலேயும் கீதோபதேசம் நீ பிரமாதமானது. இப்போ ஏற்பட்டதான கதைகள் எல்லாம் நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமே தவிர இன்னொருத்தருக்கிட்டேருந்து கேட்கணும் நான் விரும்புறதில்லை. அதனால் தயவு செய்து இங்கேயே உட்காந்து ஆற அமர உட்காந்து எனக்கு நிறைய கதைகளை சொல்லிக்கொடுங்கோ. பகவானுடைய கதைகளை கேட்க கேட்க இப்போ தான் எனக்கு தோன்றது என் வாழ்க்கை தான், இப் வாழ்க்கை வந்து ஜென்யூன் இப்போ தான் எனக்கு திருப்தியாகின்னு வந்துருக்கு. இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணேங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஆத்ம ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன வேணால் பண்ணலாம், ஆத்ம ஞானம் கிடைத்த பிறகு இன்னது தான் பண்ணணும். அப்படி ஜனமேஜய சொல்றது, வியாச சொல்றார் கேட்கறதுக்கு நீ ரெடியானா, சொல்றதுக்கு நான் ரெடி, எனக்கு இதுதான் வேலை. வியாசருக்கும் ஜனமேஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. அன்னைக்கு சாப்பாடு காப்பி எல்லாம் முடிஞ்சு மறுநாளைக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் ஆரம்பத்தை பற்றி சொல்றார். முதல்ல ஜனமேஜய வந்து 2,000 கொஸ்டின் தூக்கி போடுறார் வியாசர்கிட்ட. சந்திரவம்சத்தோட உற்பத்தி, வசுதேவ தேவியினோட ரிலேஷன்ஷிப்பு, அவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டா, மகாவிஷ்ணுவோடைய அம்சமான பூர்ண அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணனை கர்ப்பப்பையிலே தின்று இவ்வளோ எல்லாம் கஷ்டம் அனுபவிக்க வேண்டியது. நம்ம கம்சன் ரொம்ப நல்லவன் ஆச்சு, அவன் எப்படி ஹவ் இ பிகம் ஏ கரப்டட் கேரக்டர். ஏஆதியோட வம்சம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் பெரிய பெரிய பக்தி பூஜையெல்லாம் பண்ணுவான் ஈவன் ராவணன் டு தட் எக்ஸ்டென்ட். இந்த மாதிரி இருக்கவா எப்படி சேஞ்ச் ஆகிறா, வீரசேனார் சூரசேனார் இந்த மாதிரி பலவிதமான கொஸ்டின்ஸை போட்டு தள்ளிட்டார் வியாச. எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு, எல்லாம் கேட்கணுமா எல்லாம் கேளு அப்படின்ட்டு. ஏன்னா கதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உனக்கு இன்ட்ரப்ஷன் பண்ண தோணாது, அதனால் உங்களுக்கு கேள்வி எல்லாம் போடு அப்படின்ற. அப்போது கேள்வி, அதுக்கு அடுத்து கிருஷ்ணாவதாரம் வரும்.
பகவானுடைய கிருபை. நம்ம வந்து இந்த ராமாயண மாசத்துல ராமருடைய சரித்திரம் படிச்சோம், அண்ட் கிருஷ்ணாவதாரம் வில் பி என்டரிங் இன் த நெக்ஸ்ட் கிருஷ்ணனுடைய அவதார மாச காலத்திலேயே போயிடும். இவ்வளோ அதாவது சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தான்றதான் அந்த வார்த்தைக்கு நம்ம பூர்ணமாக நம்புகிறோம். நம்ம முன்னாடி தான் தெய்வம் நின்றுருக்கார், பின்னாடி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எவ்ரி மினிட் வாட் வி டூ வில் பிகம் பகவானுடைய சியாயிடும். தென் பகவான் இஸ் லீடிங் த பாத் ஃபார் அஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நமக்கு நிரூபிக்கப்படுறதான சங்கதி என்ன அப்படின்னா, பகவான் ரியலி லைக் அஸ். பகவானுக்கு நம்மகிட்ட ரொம்ப பிரியம் இருக்கு. இல்லை இறைவனுக்கு வந்து நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயரவோ மத்பக்தியா எத்திர காயந்தின் தப்ப திருஷ்டாமி நாரதா. நாரதர்கிட்ட சொன்னதான அந்த வார்த்தை பகவான் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங். தேர்ஃபோர் வி ஆல்சோ ஷுட் ஃபாலோ தி சேம் பாத். அப்படி தேவி அனுகிரகத்தில் மூணாவது ஸ்கந்தம் முடிஞ்சது. ஓம் பராசக்தி மாதா கீ ஜே. அடுத்து நாலாவது ஸ்கந்தம், அதுதான் கிருஷ்ணாவதாரம்.